ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு நலபாகம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு நலபாகமில் ரெட் கேப்சிகம் வச்சு ஒரு சட்னி, சிகப்பு குடமிளகாய் சட்னி. இந்த சட்னி வந்து டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட ரொம்ப நல்ல காம்பினேஷன். இது அப்படியே கார சட்னி மாதிரியே இருக்கும், இட்லி தோசை குழிப்பணியாரம் கூடவும் சாப்பிடலாம். இந்த சட்னியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நீங்கள் எங்கள் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெட் கேப்சிகம் வச்சு ஒரு சூப்பரான சட்னி பண்ணலாம். இது நல்ல கார சட்னி மாதிரியே நல்லா இருக்கும். கேப்சிகம்ல நிறைய சத்து இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த சட்னி வந்து செஞ்சு கொடுங்க. இட்லி தோசை குழிப்பணியாரம் கூட சாப்பிடலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. கருவேப்பிள்ளையை நம்ம எப்பயுமே தாளிக்கும் போது போட்டோம் அப்படின்னா சாப்பிடும் போது எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் உள்ளே சேர்ந்துடும். ஸோ காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாய். இதை ஃபஸ்ட்டு நல்லா செவக்க வறுத்து தனியாக மாற்றி வச்சிடலாம். இதை நல்லா ரெட்டாக ரோஸ்ட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட அதே ஆயிலே மிச்சம் இருக்குது. இந்த ஆயிலில் நம்ம ஒரு அரை சைஸ்க்கு கட் பண்ணி வச்ச பாதி பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பாதி பெரிய வெங்காயம், நான் அதே ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பெரிய வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம அந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவை நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க, மேலே இருக்க காம்பை எடுத்துகிட்டு ஒரு ரெட் கலர் குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குடமிளகாய் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணணும், மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு குடமிளகாய் வதங்கிக்கிட்டோம். நம்மளோட குடமிளகாய் வந்து நல்லா வதங்கிடுச்சு, ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி போட்டதுமே இது கூட சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசியணும். இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கி அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். நம்ம வதக்கி ஆற வச்சிருந்தது எல்லாத்தையும் நான் ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து அந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஆயில் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு, நம்ம கருவேப்பிலை ஆல்ரெடி அதில் போட்டதுனால நான் போடலை. இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சட்னி, அதில் போட்டுடலாம். நம்ம தாளித்ததை இந்த சட்னி மேலே கொட்டியாச்சு. சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த குடமிளகாய் சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செட்டிநாடு நலபாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.